சவுண்டு வருதுன்னு பாக்குறீங்களா? எனக்கு சளி பிரிஞ்சு, இந்த கிளைமேட் மழை பெஞ்சு கூலிங்கா வருது, அதனால இப்படி பிடிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை செம்ம மழை, நைட்டு செம்ம வெறித்தனமா மழை பெஞ்சுது. ரோடெல்லாம் நடுவில் ரிவர் மாதிரி எப்படி போகுது, ஓட்டம் போய் எப்படி ரிவர் மாதிரி போகுது, இப்படிங்க அதை வந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா, நடுவில் தண்ணி மழை பெழிஞ்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு, மணலாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போது இருக்கிறதே கல் மட்டும்தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்களேன், தண்ணி எவ்வளோ நிற்குது பாருங்கள். சின்ன பசங்களால் விளையாடவே முடியாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டில் எப்படி தண்ணி போகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ அந்த பூங்காவண்டெலாம் தண்ணி நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, ஐயோ சின்ன பசங்க அங்கே நிறையா பேர் விளையாண்டிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, பூங்காவெல்லாம் அத்தனை தண்ணி நிறையா. இங்கே பேருங்க, ஒரு சில பேர்லாம் தண்ணியில் நடந்து போகிறாங்க, ஒரு சில பேர்லாம் வயசான தாத்தா பாட்டி கூட நடந்து போகிறாங்க. இங்கே பாருங்களேன், தண்ணி எவ்வளோ இருக்குது. சின்ன பசங்க அந்த தண்ணியிலே ஆடுறாங்க. அது கடல் தண்ணியோ சாக்லேட் தண்ணியோ எந்த தண்ணியெல்லாம் இருக்கணும், இருந்தாலும் அது கெட்ட தண்ணி தானே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாருங்களேன், தண்ணி அதிகமாக இருக்குது. தண்ணி ஒருத்தவங்கலாம் காரை தள்ளிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், செம்மையாக இருக்குறாங்க. மீன் நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், ஒருத்தவங்கலாம் பைக்கில் போகிறாங்க, ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க, தண்ணி நிறையா இருக்குது, வேற லெவல். அடுத்து மேட்டு ஆட்டோலாம் பாருங்க, போகும் தண்ணியா அலை மாதிரி இப்படி போகுது. இந்த பாருங்களேன், பஸ்ஸு போயிருந்து பஸ் அந்த தண்ணியில் போய் அவருக்கு மேகத்தை பற்றிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேகம் நல்ல கருப்பு மூட்டமாக வந்து மழை பெய்யுமா என்னென்னு தெரில. இங்கே பாருங்க, எல்லாம் கருப்பு மூட்டமாக இருக்குது. சொன்னாலே இது கடல் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கடல் மாதிரி. அப்படியே அலை மாதிரி அப்படியே போயிருக்கு. இதை பாருங்க, நிறைய சின்ன பசங்களாம் பெரிய தண்ணிக்குள்ள ஆறு, இந்த கடல் தண்ணி இருக்கும்ல, கடல் தண்ணியில் உட்கார்ந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க தெரியுமா? தண்ணி போன பண்ண வெட்டிச்சிருந்தாங்களா, பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க சொன்னா. இப்போ பாருங்க, விழுந்துட்டாங்களாம். இந்த மழை தண்ணிக்கு ஃபர்ஸ்ட்டாக அலை வருது இல்லை, இதுலேயே அலை வரும், நிறையா வரும். ஃபர்ஸ்ட்டாக வரும்போது அப்படியே கல் தடுக்கி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ள நிறையா கல் கூட இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அங்கே பாருங்களேன், பூங்கா புதுசாக கட்டினது. இப்போது பூங்கா வந்து தண்ணி செம்ம எங்கேயுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாரு பாரு, வந்து அப்படியே இங்கே பாருங்களேன், தண்ணி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கடல்ல இருந்து வருது. கடல் இருந்து இல்லை சனா, குளம் நிம்பி கோடி போயிடுச்சு. பாரு தண்ணி பெரிய குளம், இது வந்து ஏரின்னு சொல்லுவாங்க, பெரிய ஏரி. நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட இருக்குல்ல, பெரிய ஏரி. அங்கே பாரு தண்ணியை பாருங்க, தண்ணியெல்லாம் பிடிக்க கூடாது இல்லை சனா, விளையாடவும் கூடாது சொன்னா. தண்ணி பற்றியோ திருவண்ணாமலை முதல் முறைய எரி பெரிய எரி நடந்துட்டு சொன்னா. சும்மா இப்போ மழை பெஞ்சதுதான் அல்டிமேட்டா பெஞ்சிருக்கு. இடி இடி அடிச்சு இங்கே டவர் இருக்கு. இந்த டவர்ல சல்லு வந்துச்சு, ரொம்ப லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்களா, அங்கேருந்து கடல்ல இருந்து இந்த இதுல இருந்து அப்படியே வலிஞ்சு வருது. பாருங்களா, இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி வர்றத நான் இப்போதான் திருவண்ணாமலையில பார்த்துட்டேன். பாருங்க, எங்க அப்பா அப்போ காட்டினது இது. இப்போ பாருங்களா, ரோடே தனியாயிடுச்சு, ரோடே தனியாயிடுச்சுன்னு யாரு தான் இந்த பக்கத்து வருவா?
வருவாங்க இப்போ ரெண்டு நாளா சனா அண்ணா இந்த பக்கம் யாரையுமே விடலையா இங்கிட்டு பத்து போலீஸ் அங்கிட்டு பத்து போலீஸ் எல்லாம் அப்ப தண்ணிக்குள்ள விட்டா கீழே விழுந்துருவாங்க அதனால விட மாட்டாங்க என்ன உள்ள போனா இழுத்துட்டு போயிருன்ட்டு சனா அண்ணா யாரையுமே விடலையா சனா இப்போ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்களா? கஜா புயல் மாதிரி இருக்கு. கஜா புயல் தான் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு நாள் மழை பெய்ஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கஜா புயலே தான். இன்னும் பத்து நாள் போச்சுன்னா மஜா புயல். தண்ணி பற்றி எவ்வளோ தண்ணி போகுதுமா, இந்த இடத்துல தண்ணி போகிற பணி இல்லாமல் உடச்சு விட்டாங்க சொன்னா. ஃபுல்லாக புல்டோசர் வச்சு நைட்டு நைட்டாக உடச்சு விட்டாங்க சொன்னா. உடச்சு விட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே போயிடும்ட்டு தான். வீட்டுக்குள்ளே போச்சுன்னா இங்கே தண்ணி இருக்கு. தண்ணி ஊற இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே என்ன அது பார்த்தியா, ரோட்டில் இப்படி வளைஞ்சு போகுது பார்த்தியா, இப்படிலாம் நிறைஞ்சு போக முடியாமல் இங்கிட்டு வருது பார்த்தியா. பாருங்க உள்ளுக்குள்ள கல் எல்லாம் மீண்டுக்கிற மாதிரியே இருக்கு. கப்பீஸ் கப்பீஸ் மீண்டுக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த கப்பீஸ்ல இங்க தண்ணியில தெரியாது. தண்ணி ஃபுல்லாவே ஆனா இவ்வளவு தண்ணியிலே பார்த்தியா, இவ்வளவு திருவண்ணாமலைக்குள்ள நடுவில் அழகா இருக்கு பார்த்தியா. பச்சை பசீர் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா சொன்னா. இங்கே பாரு சொன்னா, மரம் பார்த்தியா, மரம் ரொம்ப அழகாக, பனைமரம் என்ன பனைமரத்துக்கு நடுவில் அழகாக க்ரீனிஸாக, அது திருவண்ணாமலைக்கு நடுவில். அங்கே பாரு சொன்னா எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க பாரு சொன்னா. பூரா வயலில் எல்லாம் தண்ணி வந்துருச்சு, வந்துட்டு எல்லாம் பாரு எல்லாம் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் சார் அந்த தண்ணி அந்த தண்ணி ஏறி தண்ணி இருக்கு பார்த்தியா, அது ஃபுல்லாக நிறைஞ்சு வந்து எல்லாமே இங்கே பார்த்தி எவ்வளவு இதுக்கு வந்துருச்சு தெரியுமா. எல்லா இடத்துலயும் வெள்ளை கடை தான் சொன்னா இருக்கு. இதுவா சொன்னா வழியிலாம் பாத்தியா, அந்த வழியிலாம் போனா அப்படியே வலிச்சு விட்டுரும் தெரியுமா. பாரு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி எவ்வளவு தண்ணி தெரியுமா. இதுலதான் நைட்டு பூச்சி புழுவெல்லாம் பாவம், அவங்க பாம்பு கூட வர நிறைய சான்ஸ் இருக்கு. தண்ணி பாம்பு மலை பாம்பு இது இங்க பாத்தியா, தண்ணி எப்படி ஓடுது பாத்தியா, மழை பாம்பு வர வாய்ப்பு இருக்கு. தண்ணி பாரு இதுக்குள்ள பாரு, இந்த அண்ணாக்கள் எல்லாம் பாத்தியா மீன் பிடிக்கிறாங்களாம், தண்ணியில மீன் பிடிக்கிறாங்களாம். மீன் இருக்கான் பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல. சனா இதுதான் நம்ம குளம், ஸ்விம்மிங் பூல். நம்ம எங்க அப்பா சொன்னாரு வெளில போய் மகா தண்ணி பார்க்கலாம். நான் நம்பவே இல்லை, திருவண்ணாமலையில தண்ணி நான் நம்பவே இல்லை. தெரிஞ்சது இவ்வளோ தண்ணியா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த தண்ணியை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணியில விளையாடணும்னே தோண்டிச்சா? சம்மேச்சு அதுல கால் வைக்கும் போது அப்படியே உள்ள கல்லுலாம் இருக்கு, மண்ணு இதெல்லாம் செப்பல் கூட போனேன் மீன் போகிறது கூசுது. வெளில வந்தானே காற்று செம்மையாச்சு, கால் செம்மையா கூசுச்சு. வா இந்த இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறேன் எண்டு கார்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க பாய். எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீ எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க நான் உங்களுக்கு சூப்பரா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் இன்னும் நிறைய இன்னும் நிறைய மழை வந்தால் தான் வீடியோ எடுத்து போட முடியும் பாய்.